நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் லீவு, இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான எவர்கிரீன் ஸ்டாக், அது டாடா ஸ்டாக். பல நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி அண்ட் பட்ஜெட்டை விட டாடாவோட மார்க்கெட் கேபிட்டல் உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. அதை விட அதிகமான ஒரு வரவேற்பு எப்போவுமே டாடா ஸ்டாக்ஸுக்கு உண்டு. நிச்சயமாக நம்ம நிறைய டாடா ஸ்டாக்ஸை பற்றி நிறைய தடவை பார்த்துருக்குறோம். ஆனாலும் இப்போ இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம வாங்க வேண்டிய, நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய, நம்ம வாட்சிங் லிஸ்ட்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு டாடா ஸ்டாக்ஸை பற்றி தான் நாலு பார்க்க போகிறோம். இந்த நான்கு பங்குகளும் முக்கியமான பங்குகள். உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கே நல்லா தெரியும் டாடா பங்குகள் நஷ்டத்தை தராது அப்படிங்கிறது. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான பங்குகளை பற்றி தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ்லாம் கொடுக்கறது இல்லை. நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் ப்ரொவைடரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாலும் ட்ரேட் பண்ணாலும் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக வீடியோட வளர்ச்சிக்கு உங்களோட முடிந்த பங்கு. நீங்களும் எங்களோட சப்ஸ்கிரைபர் குரூப்பில் இணையிறதுக்கு மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயமும் கூட. உங்களுக்கு நிறைய பயனுள்ள நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுறது மட்டும் இல்லாமல் வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க. அது என்ன மாதிரியான கருத்தாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பங்கை பற்றி வீடியோ போடணுனாலும் அதையும் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் கேட்கும் பட்சத்தில் அந்த வீடியோ அதை பற்றியும் நம்ம வீடியோ போடலாம் கண்டிப்பாக. சரி, கண்டிப்பாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டாடா கன்சூமர் ப்ராடக்ட். இது இதோட மார்க்கெட் கேபிட்டல் எடுத்திங்கன்னா 1,06,979 crore மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய பங்கு. ஒரு மிகப்பெரிய லார்ஜ் கேப் செக்மெண்ட்டில் ஒரு எஃப்எம்சிஜி செக்டாரில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பங்கும் கூட. இதோட டார்கெட் ப்ரைஸ் என்னை பொறுத்த வரைக்கும், இது என்னோட நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு உச்சம் 1,265 ரூபாயிலிருந்து இறங்கி இப்போ மறுபடியும் 1,122 வரைக்கும் வந்திருக்கு. இது இன்னும் இறங்கினாலும் ஒரு 22 ரூபா இறங்கலாம். அதுக்கு மேலே பெருசாலாம் 1,000 ரூபாயை பிரிட்ஜ் பண்ணி கீழே போகுமா சாருங்கிற அளவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ நிச்சயமாக ஸ்டாக் ஒரு 1,500 ரூபா வரைக்கும் ஒரு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்மாலேயே கண்டிப்பாக ஒரு 1 இயர் கேப்லேயே வந்து இது நிச்சயமாக 1,500 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதோட இபிஎஸும் பார்த்தீங்கன்னா 12.62 ரூபா கிட்ட 1.72% மேலே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய இபிஎஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஆவரேஜ் பி இருக்கக்கூடிய ஒரு தரமான பங்கு, அது நமக்கே தெரியும் உங்களுக்கே தெரியும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதோட கரண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியலில் லாஸ்ட் 3 இயர்ஸ் சிஏஜிஆரும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 12.7%, நெட் ப்ராஃபிட் 37.8%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 12.8% இருக்கு. இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லை, எஃப்ஐஐ ஒரு அவங்களோட ஹோல்டிங்ஸை ஹியூஜ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 924 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்லேருந்து 968 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வரைக்கும் இதை அதிகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரிசல்ட்டை நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு லாபத்தை பதிவு பண்ண ஒரு பங்கும் கூட. ஒரு வருஷத்துக்கு 57% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் 80% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இதோட ரிசல்ட்டை பார்த்துட்டோம். அடுத்து ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும் இந்த இதுக்கப்புறம், இந்த ஃபினான்ஷியல் இதுக்கப்புறம் இதை நம்பி வாங்கலாமா அப்படிங்கிறத இதோட அடுத்த டார்கெட்டு. ஸோ டோட்டல் ரெவன்யூ பார்த்திங்கன்னா 2023 ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா 14,194 crore இருந்த இவங்களோட ரெவன்யூ, இந்த டிடிஎம்மில் 15,160 அப்படிங்கிற நல்ல ஒரு ரெவன்யூவில் இருக்குது. ஒரு நல்ல ஹையஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவன்யூ க்ரோத்தோட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. நெட் இன்கமும் பார்த்தீங்கன்னா 1,203 crore, இப்போ இது 1,202 crore. இது ஸோ ஈக்குவலாக தான் இந்த டிடிஎம்லையும் அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இபிஎஸ் தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுது. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 13.1 12.94 தான், ரொம்ப பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இல்லை. பட்டு ஸ்டாக் அதனால தான் இப்போ ஒரு கரெக்ஷனை நோக்கி போனாலும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்டான ஸ்டாக்கு. இறங்க நீங்கள் தாராளமாக வாங்கலாம். எப்போ இறங்கினாலும் கவலையே படாதீங்க, அக்குமுலேஷனுக்கு ரெடியாக இருந்தீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு டாடா பங்கு இந்தியன் ஹோட்டல்ஸ். நமக்கு இந்தியன் ஹோட்டல்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே டாட்டாவோட ஹோட்டல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாஜ், அந்த மாதிரியான மிகப்பெரிய அளவு பிராண்ட்ஸை வச்சுருக்கக்கூடிய ஒரு பங்கும் கூட. இன்னும் சொல்லப்போனால் 557 ரூபா விலையில் இருக்கக்கூடிய இந்த பங்கு இன்னும் இப்போதைக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் மோடில் தான் இருக்குது. இன்னும் கூட நீங்கள் வாங்குறதா இருந்தால் கூட ஒரு 545 அப்படிங்கிற அந்த லெவலில் வாங்கலாம். இதோட மார்க்கெட் கேபிட்டல் 79,292 crore,
ஒரு இயர் ஆன் இயருக்கு இபிஎஸ் மட்டும் 55% மேலே க்ரோ ஆகிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியும் கூட. லாஸ்ட் த்ரீ இயர் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 9.0% நெட் ப்ராஃபிட் 41.4% இருக்கு. இதில் மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவு உயர்றதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய ஒரு பங்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபினான்ஷியலை பார்த்துருவோம். இந்த இந்தியன் ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் 2022-2023 அந்த இயரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பேண்டமிக்கு அப்புறம் ஒரு நல்ல வளர்ச்சி இந்த இதில் நம்ம எதிர்பார்த்தது. ஏன்னா 2022 பார்த்தீங்கன்னா 3,627 கோடி தான் டோட்டல் ரெவன்யூ ஆயிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5,950 கோடி 2023 இவங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ 6,654 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வந்து முக்கியமாக இதோட நெட் இன்கம் மைனஸில் இருந்தது 2022 இப்போ 1,002 கோடியாக இருந்தது 2023. இந்த இயர் டிடிஎம்ல பார்த்தீங்கன்னா 1,169 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இபிஎஸும் 8.23% வரைக்கும் குரோ ஆகிருக்கக்கூடிய பங்கு இந்த இப்போ இந்த சரிவில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இரண்டாவது பங்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாக் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட்டு 4,243 கோடி 4,243 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 3,948 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. என்ன காரணம்? இதில் இந்த சரிவுக்கு அப்புறம் இதில் ஒரு மிகப்பெரிய அளவில் கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் ஒரு இந்த குவார்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்கள், இதில் ஒரு மிகப்பெரிய அளவில் எஃப்ஐஐஸ் ஆர் டிஐஸ் வந்து அவங்களோட பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்தியிருப்பாங்க. இந்த டிசம்பர்லேயே கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டாக்ஸை அக்குமுலேட்டும் பண்ணியிருக்காங்க. ஒரு இதான் லாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ட்ரெண்ட் ஒரு ஆப்டான ஸ்டாக்கு. லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 32.8% நெட் ப்ராஃபிட் 53.6% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 25.4% இருக்குது. ஒரு நல்ல பங்கு, தரமான பங்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். நம்பர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ கிட்டத்தட்ட 678 நம்பர்லேருந்து 730 நம்பர் வரைக்கும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தமானியோட ஒரு முக்கியமான பங்கும் கூட அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இது இதுலேயும் ஃபினான்சியலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எப்படியும் பழைய அந்த விலைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. 4,200 ரூபாலாம் ப்ரீச் பண்ணி ஒரு 4,400 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர் 2023 பார்த்தீங்கன்னா 8,586 கோடி தான் இருந்த இவங்களோட டோட்டல் ரெவன்யூ 11,646 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்கம் 446 கோடியிலேருந்து 836 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஸ்டாக் வந்து இந்த குவார்டருக்கு அப்புறம் பெரிய அளவில் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12.51 23.54 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஸ்டாக் வேற ஒரு ரேலிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் மட்டும் தான் சொல்லிட்டுருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் இதில் ஒரு இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கு, அக்குமுலேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நேரத்தில் தான் நம்ம இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட்டே பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா பவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த டாடா பவரை பற்றி. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பவர் செக்டார்லேயே ஒரு இவி எலக்ட்ரிக்கலுக்கு தேர்ந்தெடுத்த பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் டாட்டா பவர் தான் வரும். நீங்கள் டாட்டா ஸ்டாக்குன்னு எடுத்துக்கிட்டால் வெஹிக்கிள் பார்த்தீங்கனாலும் டாட்டா ஸ்டாக்ஸை டாட்டா மோட்டார்ஸை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல பங்கு, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான பங்கும் கூட. இதோட டோட்டல் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 124,841 கோடி. இபிஎஸும் பார்த்தீங்கன்னா 11.20 வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்காங்க. 16.89 வரைக்கும் இயர் ஆன் இயருக்கு க்ரோ ஆயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ஹை ப்ரைஸ் 450 ரூபாயை தாண்டும் அப்படிங்கிறதான் என்னோட கணிப்பு. ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே அந்த 450 அதை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ரெவன்யூ 23.9% வரைக்கும் இருக்குது. எஃப்ஐஐஸ் மட்டும் இதில் சும்மா கொஞ்சமாக தான், ஒன்றும் பெரிய அளவில் எல்லாம் செல்லிங் பண்ணலை. நிச்சயமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் பெரிய அளவில் அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நிச்சயமாக இந்த ஸ்டாக் ஒரு பெரிய லெவல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 94.43% 3 இயர்ஸில் 272% மேலேயும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய நிறுவனம். அதுலேயும் முக்கியமாக இப்போது ரினியூவபிள் எனர்ஜிக்குள்ளாரையும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்ருக்கக்கூடிய நிறுவனமும் கூட. ஸோ டெஃபினட்டாக ஸ்டாக்
வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணோம். நாம் பார்த்த இந்த நான்கு பங்குகள், ஒன்று டாடா கன்ஸ்ட்ரக்ஷன், டாடா கன்சியூமர், இந்தியன் ஹோட்டல்ஸ் அண்டு ட்ரெண்ட் அண்டு டாடா பவர், இந்த நான்கு பங்குகளும் நிச்சயமாக ஒரு எவர் கிரீன் ஸ்டாக் தான், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்டான ஸ்டாக்கும் கூட. நீங்களும் இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. நன்றி.